கோணேசர் கல்வெட்டு உயர்ந்ததில் உயர்ந்ததற்கு உபமையாக கொள்வதே இமயம். அந்த இமயத்துக்கு இம்மியளவும் குறைவில்லாத பெருமை கொண்டதுதான் திரிகூடல் எனப்படும் திருகோணமலை. இதனாலேயே இமயம் உத்தரகயிலை அதாவது வடகயிலை என்றும் திருக்கோணேச்சரம் திருச்சனகயிலை அதாவது தென்கயிலை எனவும் சித்தர்களாலும் முனிவர்களாலும் போற்றப்பட்டது ஏற்றப்பட்டது. திருக்கயிலையும் திருக்கோணேச்சரமும் 2500 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரே நேர்கோட்டு புள்ளியில் அமைந்திருப்பது அதன் பழமையான தோற்றத்தை உறுதிப்படுத்து. பாரினில் சிறப்புற்றிருந்த சிவத்தலங்கள் பற்றி சமய குருவர்களும் சித்தர்களும் பாடிய பாடல்கள் ஏராளம். அவற்றில் ஆலயத்தையும் ஆண்டவனையும் வளத்தையும் வனப்பையும் பெருமையையும் பெரும் பேற்றையுமே விழித்துப் பாடினர். ஆனால் திருஞான சம்பந்த பெருமான் திருக்கோணச்சரத்தை மட்டுமே திருக்கோணமாமலை அமர்ந்தாரே என விழித்தார். எனவே எல்லாம் வல்ல ஈசன் விரும்பி அமர்ந்த தலம் மச்சேச்சரம் எனும் திருக்கோணேச்சரம் என அறுதியிட்டு கூறும் சான்றல்லவா இது. இவ்வாறு அருமையும் பெருமையும் கொண்ட சிவத்தலத்தின் சிறப்பினை சொல்லும் ஒரு சிறு குறிப்புத்தான் குளக்கோட்டு மன்னன் குளங்கட்டி வளம் பெருக்கிய திருப்பணியாகும். திருப்பணி செய்த வரலாறும் குறிப்புகளும் எம் மனதில் விழும் பிம்பம் அன்றைய ஆலயத்தின் பெருமையையும் பிரம்மாண்டத்தையும் கட்டியம் கூறி நிற்கின்றது. அதுவே இன்று கோணேசர் கல்வெட்டு என நாம் விழிக்கும் ஆவணமாகும். கல்வெட்டுக்களாகவும் ஓலை சுவடிகளாகவும் செப்பேடுகளாகவும் செவிவழிக் கதைகளாகவும் உம்மை வந்தடைந்து இன்று அச்சுப்பிரதிகளாக காட்சி தருகின்றது, சாட்சி அளிக்கின்றது. கோணேசரின் பெருமையினை எமதாக்கி பெருமை பேசும் நம்மில் எத்தனை பேர் இந்த கல்வெட்டு ஆவணத்தை முழுமையாக படித்திருக்கின்றோம், புரிந்திருக்கின்றோம்? காலத்துக்கு காலம் நல்லுள்ளங்கள் சில இதனை ஆவணப்படுத்தி இருக்கின்றனர். ஆனால் அதனை படித்தோரை விரல் விட்டே எண்ணிவிடலாம் என்பது மறுக்க முடியாத உண்மையல்லவா? ஆலயத்தை நிர்வகிக்கவும் அதன் பணியாளர்களை நெறிப்படுத்தவும் பூசை வழிபாடுகளை சிறப்பாக செய்யும் முறைகளையும் நெறிகளையும் சட்டங்களையும் தெரிவிக்கும் இவ்வாவனம் அனைவரும் இலகுவாக புரிந்து கொள்ளும் உரைநடையிலேயே உள்ளது. இருந்தும் வாசிக்கவில்லை. வாசிப்பதை விட ஒலியாக கேட்பது சுகமானது என்பதனாலும் இலகுவில் சென்றடையும் வழி என்பதனாலும் காலத்துக்கு ஏற்ப எமது தொன்மையான ஆவணத்தை இலத்திரனியல் ஊடகமாக்க வேண்டும் எனும் தேவையினையும் கருத்தில் கொண்டு கோணேசர் கல்வெட்டு முதன்முறையாக 1/5/2020 அன்று காணொளியாக பதிவு செய்யப்படுகின்றது. இது தமிழி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படுகின்றது. இவ்வறிய சிவப்பணியை எமக்கு செய்ய திருவருள் பாலித்த எல்லாம் வல்ல கோணேச பெருமானின் திருப்பாதத்தில் இதனை சமர்ப்பணம் செய்கின்றோம். அத்துடன் இன்று நாம் காணும் கல்வெட்டின் வடிவம் சிகராச சேகரனின் பணிப்புக்கமைய கவிராயதேவர் பாடியருளியுள்ளார். அக்கோமக்களுக்கு எமது நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். இக்கல்வெட்டு முதன் முதலாக 1887 வல்லவையைச் சேர்ந்த மதிப்புக்குரிய திரு கானா சின்னத்தம்பி பிள்ளை அவர்களின் முயற்சியால் அச்சேறியது. அவருக்கு எமது மனமார்ந்த நன்றி. அதன்பின் 1916 யாழ்ப்பாணம் புலோனியை புறப்படமாகவும் மட்டக்களப்பு காரதீவை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த மதிப்புக்குரிய திரு கோனா வைத்தியலிங்க தேசியர் அவர்களால் திருச்சன கைலாய புராணத்துடன் சேர்த்து வெளியிடப்பட்டது. இவ்வெளியீட்டுக்கு எமது நன்றியை சமர்ப்பணம் செய்கின்றோம். பின்பு 1950 திருகோணமலையைச் சேர்ந்த மதிப்புக்குரிய திரு அழகேச பிள்ளை அளவைக்கோன் என்பவரால் திருகோணமலை வைபவம் எனும் நூலில் கோணேசர் கல்வெட்டையும் இணைத்து வெளியிட்டார். இவரை நெஞ்சில் நிறுத்தி நன்றி பகர்கின்றோம். அதையடுத்து திருகோணமலையின் பெருமைக்குரிய சைவ புலவர் பண்டிதர் இனா வடிவேல் அவர்களால் தொகுக்கப்பட்ட கோணேசர் கல்வெட்டு இந்து கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தினால் 1993 வெளியிடப்பட்டது. வடிவேல் ஐயாவுக்கும் கலாச்சார திணைக்களத்துக்கும் நன்றி தெரிவிப்பது எமது தலையாய கடமையாகும். தொடர்ந்தும் வெளியீட்டு பணியினை திருக்கோணேசர ஆலய பரிமாண சபையின் இன்றைய தலைவர் செயலாளர் ஆகிய திரு கானா அருள் சுப்பிரமணியம் மற்றும் திரு பானா பரமேஸ்வரன் ஆகியோர் சிறப்பாக முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் இக்கல்வெட்டாவணத்தை இன்று எமது கைகளில் தவளும் நிலைக்கு கொண்டு வந்த மேற்படி பேருள்ளங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியினை பதிவு செய்கின்றோம். இந்த கல்வெட்டு ஆவணம் அந்த வரலாறு சான்றுகளுக்கு அப்பால் பல்வேறு உண்மைகளையும் பல தேடல்களையும் கொண்டுள்ளது.
நாம் இந்த பதிவிலே இதன் பாடலையும் பொருளையும் பார்த்து கொண்டு அடுத்த பதிவில் இதன் உள்ளார்ந்த வரலாற்று உண்மைகளையும் ஆழங்களையும் மீள்பதிவு செய்வோம். நன்றி. என்றும் சிவப்பணியில் கனகரத்னம் துஷ்யந்தன், துஷ்யந்தன் ஜுவின். நன்றி. உதய மால்வரே உன் கதிர் என்ன இதய அம்புயத்து என்றும் விளங்கு மத கடாசல வாரண மாமுக முதல்வன் ஐங்கர மூர்த்தி பதாம்புயம் ஒழிப்பு ஞான மதத்தை சொரியும் ஆனைமுகத்தையுடைய முழுமுதற் கடவுளாகிய ஐங்கர மூர்த்தியின் தாமரை மலர் போன்ற பாதங்கள் உதயகிரியில் உதித்து எழுந்து வருகின்ற சூரியனைப் போல என்னுடைய இதயமாகிய தாமரையின் எக்காலத்தும் எப்போதும் பிரகாசித்திருப்பதாக. சிறப்பு பாயிரம் சொல்லுற்று சீர் குளக்கோட்டு மன்னன் சொற்படி சொல்லினவே கல்வெட்டு பாட்டென்ன பாடினான் பாதி அதை பொருளாய் அல்லுற்ற கண்டர்தாம் பொற்பாதம் நெஞ்செழுத்திகள் பொழிப்பு எல்லோராலும் புகழ்ந்து பேசப்படுகின்ற கீர்த்தியை உடைய குளக்கோட்டு மன்னன் உட்காலத்தில் செய்வித்த விடயங்களை தவறு எதுவுமின்றி அப்படியே சொல்வீராக என்று கேட்கப்பட்டதனால் நஞ்சுண்ட கண்டத்தையுடைய சிவபெருமானது அழகிய திருப்பாதங்களை நெஞ்சில் அழுத்தமாக வைத்து கொண்டு பய பக்தியோடு காம குரோதங்கள் அற்ற பஞ்ச புலன்களை வென்று தன்வயமாகிய மன ஒடுக்கமுடையவருமாகிய சிறப்பு மிக்க கவிராச வரோதையன் குளக்கோட்டு மன்னன் செய்த திருப்பணிகளையும் அம்மன்னன் செயற்படுத்திய கோணேசர் ஆலய பரிபாலன திட்டங்களையும் கோணேசர் கல்வெட்டு என பாடியருளியுள்ளார். நூல் திருமருவு மனுநீதி கண்ட சோழன் சுகமகள பருராமதேவன் தருமருவு திருகைலை பெருமை கேட்டு தானுமவன் வந்ததும் அவன் செய் பின்பு மருமருவும் ஆலயம் கோபுரங்களோடு மணிமதில் சோழ் மண்டபமும் நளிநீர் வாவி கருமருவு முகிநீர் சேர்த்திருக்குழஞ்சை கருமமும் ஓர் கல்வெட்டாய் கலருவாமே. சிறப்பு மிகுந்த மனு தர்மமாக அதாவது மனுநீதியாக கை கொண்டு ஆட்சி நடத்தி வந்த மனுநீதி கண்ட சோழனுடைய மர பரம்பரையில் உலகம் போற்றும்படியாக தோன்றிய பரராமதேவன் எனும் மன்னனானவன் சோலைகள் சூழ்ந்த திரிகைலை எனப்படும் திருக்கோணேஸ்வரத்தின் பெருமைகளை கேள்விப்பட்டு இந்த தலத்துக்கு வந்ததையும் இந்த சிவனை வணங்கியதையும் இத்தலத்தில் திருப்பணிகள் செய்ய ஆர்வத்தோடு சோழ நாட்டுக்கு மீண்டு அதன்பின் அவனுடைய மகனாகிய ராசசிங்க மகாராஜன் எனப்படும் குளக்கோட்டு மன்னன் திருக்கோணேஸ்வரத்துக்கு வந்து சிறப்பு வாய்ந்த ஆலயங்களும் ஆலயங்களுக்கு அழகு வாய்ந்த கோபுரங்களும் அழகிய மதில் சூழ்ந்த மண்டபங்களும் நீர் நிறைந்த சுனைகளையும் கருக்கொண்ட முகில்களிலிருந்து பொழியும் நீர் சேர்ந்துள்ள குளங்களையும் அமைத்த திருப்பணிகளை கல்வெட்டாக சொல்கின்றோம் என்பதுதான் இந்த பாடலின் ஒழிப்பாக அமைகின்றது. அனைவருக்கும் நன்றி. அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.